அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறும் சக்தி உங்கள் மனதிற்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். சரவணன் தன் வீட்டிற்கு காய்கறி வாங்குவதற்காக கடைவீதிக்கு சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் அவனது உறவினர் ஒருவர் அவன் எதிரே வந்து கொண்டிருந்தார். அவர் சரவணனை பார்த்து, என்ன சரவணா, எப்படி இருக்க, என்ன ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்க, அதற்கு சரவணன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நடக்க ஆரம்பித்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவனது நண்பன் ஒருவன் சரவணனுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தான். அவன் சரவணனை பார்த்து, என்ன சரவணா இப்படி அழைச்சிருக்க, ரொம்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்க, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்று கேட்க, சரவணன் சற்று யோசித்து விட்டு, அப்படியெல்லாம் இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் உடம்பு இளைச்ச மாதிரி தான் இருக்குது, கொஞ்ச நாளாக சாப்பாடு நல்லா சாப்பிட முடியல, அதனால் என்னை பார்க்கும்போது உனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் மறுபடியும் கடைவீதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொரு நண்பன் ஒருவன் சரவணனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் சரவணனை பார்த்ததும், என்ன சரவணா உடம்புக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப டல்லாக இருக்க, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க, அடையாளமே தெரியாத அளவுக்கு இளைச்ச மாதிரி இருக்க, டாக்டர்கிட்ட போய் பார்த்தியான்னு கேட்க, அதற்கு சரவணன் சற்று சோகமாக, ஆமாம், கொஞ்ச நாளாக உடம்பு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சரியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது, உடம்பு இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, நல்ல டாக்டராக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தான் சரவணன். நேராக தன் மனைவியிடம் சென்று, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியல, வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க என்று சொன்னதும் சரவணன் ஒரு நோயாளியாக டாக்டரை பார்க்க சென்று கை நிறைய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். இந்த கதையில் நன்கு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு காய்கறி வாங்க சென்ற சரவணன் ஒரு நோயாளியாக திரும்பி மருத்துவமனைக்கு எப்படி சென்றான்? முதல் நபர் சரவணனை விசாரிக்கும்போது அவன் மனதில் நாம் நன்கு ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதனால் அவரிடம் நான் நன்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னான். தான் ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம் என்பதை நம்பினான். இரண்டாவது நபர் அவனை விசாரித்தபோது அவன் நம்பிக்கை சிறிது குறைந்து அவனது ஆரோக்கியத்தில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டு தனக்கு உடல்நிலை சிறிது சரியில்லை போல என தனக்குள்ளே நம்பத் தொடங்கினான். பிறகு மூன்றாவது நபரும் அந்த இரண்டு நபர்கள் விசாரித்த மாதிரியே விசாரிக்கும் போது, ஆம், நம் உடம்பில் என்னமோ பிரச்சனை இருக்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லை தான் போல என நம்பத் தொடங்குகிறான். அவன் நம்பத் தொடங்கியவுடன் அவன் நோயாளியாக மாறுகிறான். மாறி தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவனை கூறிக்கொள்கிறான். பிறகு மருத்துவமனைக்கு செல்கிறான். ஆம், அவனை நோயாளி என்று அவன் நம்பினான். அந்த நம்பிக்கை அவனை நோயாளியாக ஆக்கிவிட்டது. இதைத்தான் விவேகானந்தர், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நீ உன்னை பலசாலி வலிமை உடையவன் என்று நம்பினால் நீ பலசாலி வலிமை உடையவன் ஆவாய். உன்னை பலவீனன் ஒரு கோழை என்று நம்பினால் நீ பலவீனன் கோழை ஆவாய் என்று கூறுகிறார். நீங்கள் நினைக்கும் பொருளாகவே ஆகும் சக்தி உங்கள் மனதிற்கு உண்டு. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன சிந்தனை செய்கிறீர்கள் என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.